கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ போஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான், இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எதாவது சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு லாஸ் நடக்குன்னு சொல்லிட்டு. ஹிட்மேன் அழுகிறாரு, விராட் கோலி அழுகிறாரு, அண்ட் சிராஜ் அவருடைய ஃபேஸை நம்ம இப்படி பார்க்க பிடிக்கலைங்க. உண்மையாலுமே இந்த இந்தியன் டீம் தானா, 10 மேட்ச் வின் பண்ண இந்த இந்தியன் டீம் தானா ஃபைனல் விளாண்டாங்க, ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஸோ எங்கே கோட்டை விட்டாங்க மேட்சை, ஸோ இதனால் தோத்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பிரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள படம். ஆரம்பத்திலிருந்தே இந்தியன் டீமுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆள் டிராவிஸ் ஸ்டெட். ஸோ என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா? சரியான ஃபீல்டிங். முதல் பால்லிருந்து ஒவ்வொரு பாலும் பார்த்து வார்னர், லபுசைன் நம்மளுடைய டிராவிஸ் ஸ்டெட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி ஃபீல்டிங்கில் ப்ரெஷர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மாவை கேட்சே பிடிக்க முடியாது, அது கேட்சுக்கான பாலே இல்லை அப்படின்னு போது டைவ் அடிச்சு பேக் சைடில் கேட்ச் பிடிச்சாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேட்ச். அங்கே ஆரம்பித்த டிராவிஸ் ஸ்டெட்டோட போராட்டம். ஸோ இன்னும் முடியலைங்க, ஒத்த ஆளாக நின்று ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. 2 ரன் இருக்கும்போது வந்து கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு, இல்லைன்னா முடிச்சிருப்பாரு. ஸோ காரணம், இந்தியன் டீம் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக டாஸ் வின் பண்ணி பேட் கமின்ஸ் பவுலிங் எடுக்கும்போது வந்துட்டு உண்மையாலுமே பார்த்தோம்னா இவனுங்க என்ன பவுலிங் எடுக்கிறாங்க, பேட்டிங் போட்டு ஒரு 330 போடுவாங்களா? ஸோ அப்போ தான் இந்தியா பீட் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா தான் சொன்னார், பரவாயில்ல நல்லா எங்களுக்கு சூப்பராலுமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பேட்டிங் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவும் நினச்சாரு. ஆனால் அங்கே தாங்க ட்விஸ்ட். இவ்வளோ நாள் இந்தியன் டீம் எந்த ஒரு கால்குலேஷனில் இருந்தாங்கன்னா இந்தியா தோத்ததுக்கு காரணம் இந்தியா தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க போட்டிருந்த அட்டவணை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட் டீமில் ஐபிஎல் பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டில் விளாண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அட்டவணையை மேக்ஸிமம் பிளேயர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இல்லையா, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் யாருமே பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு விளாடல. ஸோ ஜேபாக் கண்டிஷன் பற்றி தெரியாது, ஸோ அதனால வந்துட்டு ஈஸியாக வின் பண்ணோம். இதே மாதிரி ஒவ்வொரு மேட்சை ஸோ அவங்கள இங்கே விளாடணும், ஸோ அவங்கள இங்கே ஃபேஸ் பண்ணணும், இவங்கள சின்னசாமியில் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ அதனால கிரவுண்ட் கண்டிஷன் சாதகமாக இருந்தாலே 50% பேட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு கிடச்சிரும், 50% வின் அப்படிங்கிறது கிடச்சிரும். இவ்வளோ நாள் நம்ம கிரவுண்டுடைய கண்டிஷன்ஸும் பேட்டிங்கே வச்சு அழகாக கால்குலேட் பண்ணி நம்ம வின் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஃபைனல்ஸில் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு அப்போது எப்படியோ வின் பண்ணிடலாம், யார் வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் ஃபைனலில் கிரவுண்டுடைய கண்டிஷன்ஸை சரியாக அனலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பேட்டிங் கிடச்சிருக்கும். ஆனால் ரோஹித் சர்மா கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருக்கணுங்க. பவர் பிளேயில் ஆக்சுலேட் பண்ணி கொடுக்குறதா அவரோட வேலை, காலங்காலமாக அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. 10 மேட்சும் அதை தான் பண்ணார், இந்த மேட்சும் அதை தான் பண்ணியிருந்தார். இருந்தாலும் கொஞ்சம் பால் திரும்புது, திரும்ப வரமாட்டேது, பால் கொஞ்சம் ஸ்லோவாக வருது, ஸோ கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும். ஸோ பரவாயில்ல, 47 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர் மேலே தப்பில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் விராட் கோலி நல்லா செட்டில் ஆகிட்டு அவுட் ஆகிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மேட்சும் நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் இதுதான். விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா, ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தர் நின்று ஒவ்வொரு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சில் ரெண்டு பேருமே நல்லா செட்டில்ட் ஆகி அவுட் ஆகிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் உண்மையாலுமே வந்துட்டு மனசை நோவரிச்சிட்டார்னு சொல்லணும், அவர் நின்றுக்கணும் நிக்கல. ஸோ அதே மாதிரி ஜடேஜா அவரும் கொஞ்சம் நின்றுக்கணும் நிக்கல. கேஎல் ராகுல பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பால் சாப்பிட்டாரு, 102 பிடிச்ச 66. ஸோ பரவாயில்ல, அவர் ஆனதுனால இவ்வளோ தூரம் வந்து கிடையாது. கண்டிப்பாக பவுலிங்கை வச்சு சுருட்டி இருக்க முடியும். ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபைனலுங்கிற ப்ரெஷராக என்னன்னு தெரியல, ஸ்லிப்பு வச்சு அட்டாக் பண்ண மாட்டேறாங்க, ஸ்லிப்பை ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு மெயின் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே எடுத்தாச்சு, இன்னுமே டிராவிஸ் ஹெட் ஆரம்பத்திலிருந்து தடவிட்டு இருந்தார், லபுசைன் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேர்த்த தூக்கணும். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அப்படியே ரோல 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு பவுலிங்கை வந்துட்டு ஜடேஜாவுக்கும் குல்தீப்புக்கும் மாற்றணும்? அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சமிக்கும் பும்ராக்கும் ஒரு 3 ஓவர் கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர் பாக்கி வச்சிருந்தா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து 3 ஓவரோ 15 ஓவருக்குள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முக்கியமான 3 விக்கெட் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் மேட்ச். கண்டிப்பா நான் சொல்றேன், 10 ஓவர்ல நம்ம கையில தான் இருந்துச்சு. விட்டு போனதுக்கு காரணம் அவருடைய கேப்டன்சியும் சொல்ல முடியாது, ராகுல் டிராவிட் வந்துட்டு கோச் அவர் போய் சொல்லியிருக்கணும். ஸோ கண்டிப்பா இப்ப ப்ரெஷர் ஸ்டேஜில் இருக்கும் போதெல்லாம் அதை தான் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூசிலாந்து மேட்ச் கூட தண்ணி குடிச்சது காரணம் என்னன்னா, சமயம் பும்ராவையும் 10 ஓவர் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டாரு, வெளியில போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணி 35வது ஓவர் சமயம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுந்து, அப்புறம் தான் நம்ம வில்லியம்சன் விக்கெட் எடுத்து வின் பண்ணோம் கரெக்டா. ஸோ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, சமயம் பும்ராவை கண்டினியூவா ஒரு 15 ஓவர் கொடுத்துருக்கணும். ஏன்னா 5 ஓவருக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பிரேக் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் மொமெண்டம் மாறும், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அதை பண்ணலை. ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி ஏறன்னு சொல்கிறதான் என்ன பிரச்சனையும் தெரியல, இதுதான் பண்ணலை. ஏகப்பட்ட சான்ஸ் இருந்துச்சு, சிங்கிளை கட் பண்ணியிருக்கலாம், நிறையா க்ளோஸ் ஃபீல்டு வச்சு அதை வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், ஸ்லிப்பே வைக்கலைங்க. ஏகப்பட்ட லபுசேன் ஆடுற எல்லா பாலுமே ஒன்று கூட, அவர் 50 அடிச்சார் லபுசேன், ஆனால் நீட்டாக 1 4 2 4 தான் அடிச்சிருப்பாரு. இது எல்லாமே ஸ்லிப்பு கேட்ச், இன்சைட் எட்ஜில் போனதான். கண்டிப்பாக ஸ்லிப்பு வச்சு அட்டன் பண்ணி இருந்தால் எடுத்துருக்கலாம்.
ஆனால் கடைசி வரைக்கும் அதை பண்ணவே இல்லை. ஸோ வேர்ல்ட் கப் பறிப்போச்சுங்க, உண்மையாலுமே திருடிட்டாங்க ஆஸ்திரேலியான்னு சொல்லணும், உண்மையாலுமே மனசே இல்லை. 10 மேட்ச்ல எவ்வளோ அழகாக வின் பண்ணி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விராட் கோலி வாங்குறாரான்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே நான் ஆடியோ அப்படிங்கிறத பேசிட்டேன், 760 ரன் குவிச்சு வச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ஓப்பனராக ஆல்மோஸ்ட் 600 ரன் அடிச்சிருக்காரு. இதை தாண்டி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல ஸ்ரேயா சையர் வந்துட்டு 400+ வந்துட்டார். கேஎல் ராகுல் ஒரு 300+ இருக்காரு. பவுலிங்ல சமி அதிக விக்கெட், 50 விக்கெட்டுக்கு மேல இன்டர்நேஷனல் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல எடுத்து வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? 11 பிளேயரும் நல்லா இருந்த ஒரு வேர்ல்ட் கப் தோக்கிறது உண்மையாலுமே வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி இதுலேருந்து வெளியில் வர போறோம் அப்படிங்கிறதா தெரியல. கண்டிப்பாக எல்லாருமே கடுப்பில் இருப்பீங்க. நான் ப்ரெடிக்ஷனில் கூட சொல்லியிருந்தேன், ஆஸ்திரேலியாவை சாதாரணமாக நினைக்காதீங்க, ஸோ எப்போ வேணாலும் கேம்குள்ளே வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டுச்சு அப்படிங்கும் போது 300 அடிச்சாதான் வெற்றின்னு சொல்லியிருந்தேன். ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, 170 அடிச்சாலே போதும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவங்க ஈஸி தான், டாப் ஆர்டர் தூக்கினா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இது தாங்க நடக்கும், ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டே பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வின்னிங்னா. இவ்வளோ நாள் இந்தியா ஃபேஸ் பண்ணாத கண்டிஷன், இந்தியா ஃபேஸ் பண்ணாத ப்ரெஷர் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணாங்க. 1.5 லட்சம் பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 130,000 நினைக்கிறேன். அவ்வளோ பேருக்கும் மன உளைச்சல் அப்படின்னு சொல்லணும், 140 கோடி மக்களுடைய கனவு போயிடுச்சு. ஸோ எனிவே நம்ம பிளேஸை விட்டுத்தரக்கூடாது, இவ்வளோ நாள் இந்தியா கூட இருந்தோம், இன்னும் இருப்போம், ஆனால் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பாவங்க உண்மையாலுமே ரோஹித் சர்மா பாவம், என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு வழியே இல்லை, இனிமேல் இதை மறக்கிறது மட்டும்தான் வழி. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.